ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, 7 சிவதலத்துக்கு தான் நம்ம போகிறோம். 1 டே ட்ரிப்பாக கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். வாங்க, எந்தெந்த கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி விவரமாக சொல்கிறேன். வாங்க பார்க்கலாம். நாகை மாவட்டம் சீர்காழியில் உள்ள செவ்வாய் என அழைக்கப்படும் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். இங்கே வந்து வைத்தியநாத சுவாமி வந்து சுயம்பு லிங்கமாக வந்து அருள் பார்க்கிறார். பொதுவாக வந்து எப்பயுமே சிவன் வந்து கிழக்கு நோக்கி இருப்பாங்க, இங்கே வந்து மேற்கு நோக்கி இருக்கிறாங்க. இந்த கோயிலுக்கு வந்து இன்னொரு சிறப்பு இருக்குதுங்க. ஒரே நேர்கோட்டில் 5 கோபுரமுமே இருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால இங்கே ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த கோயிலுக்கு வந்து இன்னொரு சிறப்பு இருக்குது. மக்களுக்கு ஏற்படும் நோயை வந்து தீர்க்கிறதுக்கு தன்வந்திரி வந்திருக்காங்க. அவங்க வந்து ஒழுங்காக மருத்துவம் பார்க்காதனால சுவாமியே வந்து மருத்துவம் பார்க்க வந்ததாக சொல்கிறாங்க. அம்பிகையும் வந்து மருத்துவச்சியாக பணிபுரிஞ்சதாக சொல்கிறாங்க. இங்கே வந்தால் தீராத நோயும் தீரும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி திருமண தடைகள் இருந்தாலுமே இங்கே வந்தால் சரியாகும்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து சுவாமியோட திருநீரை பூசினாலே தீராத நோயும் தீரும்னு ஐதீகமே இருக்குதுங்க. நான் சின்ன பிள்ளையிலேருந்தே எங்கள் அப்பா இங்கே அடிக்கடி வருவாங்க. அந்த திருநீர் நல்ல காய்ச்சலாக இருந்துச்சு அப்படின்னா திருநீர் எடுத்து பூசணும் அப்படின்னா காய்ச்சல் மாறும். அதே மாதிரி இங்கே வந்து குட்டியாக ஒரு மாத்திரை மாதிரி கொடுப்பாங்க, களிமண்ணால் செய்யப்பட்ட மாத்திரை. அந்த மாத்திரை சாப்பிட்டாலுமே தீராத நோய் தீரும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ரெண்டாவதாக நம்ம வந்திருக்கிறது சீர்காழியில் இருக்க சாட்டைநாத சுவாமி கோயில். இந்த கோயிலோட வரலாறை பற்றி பார்க்கலாம். காசிக்கு அடுத்து வந்து இதுன்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலுக்கு காசிக்கு கிடைச்ச புண்ணியமும் இங்கே கிடைக்கும்னு சொல்கிறாங்க. மாங்கல்ய பிச்சை கிடைக்கும்னு சொல்கிறாங்க. தீராத கடன் பிரச்சனையும் தீரும்னு சொல்கிறாங்க. நமக்கு எந்த தொழிலையுமே வந்து இடைஞ்சல்கள் இருந்தாலும் அதை சரி பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. சாட்டைநாத சுவாமி மேலே இருப்பாங்க. அவங்கள போய் தரிசிக்க போகல. ஆண்கள் வந்து சட்டை போடக்கூடாது, பெண்கள் வந்து பூ வச்சுட்டு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்து நம்ம மூணாவதாக வந்திருக்க தலம் ஆச்சாலபுரத்தில் இருக்க திருஞான சம்பந்தர் கோயிலுக்குதே வந்திருக்கோம். இங்கே வந்து திருஞான சம்பந்தருக்கு கல்யாணம் ஆனதாக சொல்லப்படுது. இங்கே வந்து சிவதலம் வந்து ஜோதிலிங்கமாகத்தே இருப்பாங்க. அதே மாதிரி இங்கே அம்பாள்கிட்ட வந்து குங்குமம் கொடுக்க மாட்டாங்க, திருநீர் தான் கொடுப்பாங்க. அடுத்ததாக நம்ம போக போகிறது திருவேற்காட்டில் இருக்கிற புதன் ஸ்தலமான சுவதாரண்ய சுவாமி கோயிலுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். காசிக்கு சமமான இந்த கோயிலுக்கு இங்கே வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். இங்கே வந்து ருத்ரபாதம்னு இருக்குது. அதில் வந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தோம் அப்படின்னா காசியில் போய் நம்ம கொடுத்த புண்ணியம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 21 தலைமுறைக்கு முன்னாடி செய்த பாவங்களும் கழியும்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து 3 குளம் இருக்குது. அக்னி தீர்த்தம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம்னு இருக்குது. இங்கே வந்து அந்த குளத்தில் குளித்து எந்திரிச்சோம் அப்படின்னா நம்மளோட பூர்வ ஜென்ம பாவம் எல்லாமே தீரும்ன்றது ஐதீகம். இங்கே வந்து லிங்கமாக இருக்கிறது சுவதாரணீஸ்வரர். இந்த 3 குளத்துலேயுமே வந்து குளிச்சுட்டு சுவாமியை வணங்கணும் அப்படின்னா குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக இருக்கும்னு அடித்து சொல்கிறாங்க. அதுவும் ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. கண்டிப்பாக குழந்தை வர வேணுன்றவங்க வந்து சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு இந்த 3 குளத்துலேயுமே குளிச்சுட்டு சுவாமிகிட்ட பிரார்த்தனை வச்சுட்டு போங்க. அதே மாதிரி புதன் ஸ்தலத்தில் வந்து 21 தீபம் ஏற்றிடுங்க. 21 தீபம் ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கு மேலே சுவாமியை வந்து 21 முறையும் சுற்றி வந்துடுங்க. இந்த குளத்தில் குளித்தோம் அப்படின்னா நம்ம செய்த பாவங்கள் எல்லாமே தீருன்ற மாதிரியும் சொல்கிறாங்க. கண்டிப்பாக 1 முறையாவது போயிட்டு வாங்க. அதே மாதிரி இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களும் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போயிட்டு வழிபட்டுட்டு வாங்க. அடுத்து நம்ம போக போகிறது தில்லை காளி கோயிலுக்கு. தில்லை காளி கோயிலையும் தரிசனம் முடித்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா சிதம்பரம் நடராஜரை பார்க்கத்தாங்க. உண்மையிலே தரிசனம் எல்லாமே சிறப்பாகவே முடிஞ்சிச்சு. எல்லா கோயில்லையுமே சுவாமி தரிசனம் அவ்வளோ சிறப்பாக இருந்துச்சு. இங்கேயுமே சொல்லவே வேண்டாம், 2 முறை போய் சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு வந்தோம். 1 டே ட்ரிப்பாக இருந்தாலுமே எல்லா சுவாமியுமே நல்ல சிறப்பு தரிசனம் கிடச்சிச்சு. கண்டிப்பாக நீங்களுமே போயிட்டு வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.